ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐட் டாக்கிஸ். நீ மூவியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மலையாள படம். இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, இப்போ அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. இந்த படத்தோட பேர் கதை பரஞ்ச கதை. இது கலெக்டிவ் ஃப்ரேம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி தான். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், அதை வந்து ஃபீல் குட்டாக அழகாக காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு உயிர் கொடுத்தது இந்த படத்தோட கதாபாத்திரத்தில், எஸ்பெஷலி அந்த ஹீரோயினோட கதாபாத்திரம் தாருஷி ஜா ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த சித்தார்த் மீனோ இருக்காங்க, இல்லை இன்னொரு செகண்ட் ஹீரோ இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட நடிப்பும் யதார்த்தமாக போயிடுச்சு. இந்த படத்தோட அடுத்த இருக்கிற ரஞ்சித் பானிக்கராக இருக்கட்டும், இல்லை திலேஷ் போட்டனாக இருக்கட்டும், வேறு நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாததுனாலும் அடுத்த ரோலை வந்து நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோட டைரக்ஷன் தான். ஸோ அந்த டைரக்டர் சுஜி அவர்களை பாராட்டியாக வர்றான். இது ஒரு லோ பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரிச்சாக காமிச்சிருந்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் அவங்க லொக்கேஷன் சூஸ் பண்ண விதம் தான். பயங்கர லைவ்லியாக இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொமான்டிக் வேல போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டாக போன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சி. எஸ்பெஷலி எனக்கு கிளைமேக்ஸ் டைம்லலாம் வரும்போது எனக்கு இந்தி படம் தலாஷ் படம் பார்த்த ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை. அது எனக்கு மைனஸாக தோணுது வந்து கதை வந்து வேறு கட்டத்துக்கு போதோ அப்படின்னு நினைக்கும் போது அது சில ரெண்டு குரூப் ஆடியன்ஸாக பிரிவாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் சூட் ஆகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஒன்று ரெண்டு லாஜிக்கல் மிஸ்டேக்கும் இருக்குது, அதுவும் எனக்கு ஒரு மைனஸாக தோணுச்சு. ஸோ கிளைமேக்ஸில் நம்ம எல்லாம் ரிலேட் பண்ணும்போது சில டைம் நம்மளால் நம்ப முடிய மாட்டேக்கு, என்னடா ரியலிஸ்டிக்கை தள்ளி போகிறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் கிடச்சி. ஸோ முதல்ல இந்த படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு கேட்டேன். இந்த படத்தில் வந்து எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நார்மல் ஃபீல் குட் மூவி பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கண்டன் எதுவுமே இல்லை. ஸோ குடும்பத்தோடு பார்க்கலாம். ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அமேசான் மேலே பார்த்து மகிழுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மூவி ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.